வியூவர்ஸ் வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். நம்ம எல்லாருமே பெரும்பாலும் முட்டை சாப்பிடுவோம். வெஜிடேரியன்ஸ் கூட அதிகமாக முட்டை சாப்பிடுவாங்க, ஏன்னா முட்டை வந்து இப்போ வெஜிடேரியனில் சேர்ந்துச்சு. ஸோ முட்டையில் என்ன வகையான விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ், ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ முட்டை நம்ம உடச்சி சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட தோல், அதாவது முட்டை ஓடை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முட்டை ஓடோட பயன்பாடு தெரிஞ்சுக்கிட்டு செடிகளுக்கு உரமாக பயன்படுத்துவாங்க. மோஸ்ட்லி ரோஸ் செடிகளுக்குலாம் வந்து உரமாக பயன்படுத்துவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அதாவது சைனாவில் இருக்கிற பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டை ஓட்டை வந்து பவுடர் பண்ணி அதை அதாவது ஃபுட்டில் கலந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா முட்டை ஓட்டில் கால்சியம் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. ஸோ கால்சியம் கண்டென்ட் வந்து நம்ம போன்ஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும். ஸோ நம்ம போன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்சியம் தான். ஸோ ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது முட்டை ஓட்டில் இருக்கிற கால்சியம் வந்து நம்ம எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம வந்து வீட்டிலேயே பவுடர் பண்ணி செய்யக்கூடிய முட்டை ஓட்டில் சால்மோனலா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து ஏற்படும். ஸோ ஏன்னா அதில் சால்மோனலா என்டிடஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து அதிக அளவில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால சால்மோனலா இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படும். ஸோ இதை வந்து தடுக்கணும், ஸோ போனுக்கு வந்து நேச்சுரலாக வந்து கால்சியம் கண்டென்ட் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரல்ஸ் மூலியமாக அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் டீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து பயோமெட்ரிக்கல் சயின்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி ஒரு டை ஹைட்ரோ ஜெல் மேட்ரிக்ஸாக வந்து, அதாவது ஒரு ஜெல் மாதிரியான ஒரு மேட்ரிக் அமைப்பில் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி நம்ம வந்துட்டு மூட்டு வலி, முழங்கால் வலி, கால் வலிக்கெல்லாம் எண்ணெய் இல்லை ஏதாவது ஜெல், ஏதாவது ஆயில்மெண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி இந்த முட்டை ஓட்டை வச்சு கால்சியம் கண்டென்ட்ஸ் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ ஒரு ஜெல் மேட்ரிக்ஸ் மாதிரியான ஒரு ஆயில்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆயில்மெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ராட்ஸில் வந்துட்டு அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ராட்ஸில் வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. ஸோ அடுத்த கட்டமாக அவங்க வந்து பேஷண்ட்ஸ், அதாவது மூட்டு வலி கால் வலின்னு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இதை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது. ஸோ அதனால கூடிய விரைவிலேயே இந்த மாதிரி எக்ஷெல்ஸ் யூஸ் பண்ணி போனை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆயில்மெண்ட்ஸ் இல்லைனா வேற ஏதாவது டிவைஸோ வந்து சீக்கிரமாக வந்து மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கக்கூடிய சமையல் சாப்பாட்டில் நம்ம எதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி ஓரமாக வைக்கிறோமோ இல்லை தூர போடுறோமோ, அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து நிறையா மருத்துவ ரீதியான குணங்கள் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க எக்ஷெல்லையும். ஸோ மேலும் இந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஷ்யூஸ், டீத், கார்ட்லேஜஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கால்சியம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கும் வந்து இந்த எக்ஸல்ஸ் ஏதாவது பயன்படுமா இல்லை வேறு ஏதாவது கால்சியம் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பயன்படுமா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பயாலஜிக்கல் ஆயில்மெண்ட்ஸும் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது ஆர்கானிக் முறையில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கிரியேட் பண்ணாது. ஸோ அதனால இப்போது அதிகமாக ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணுறதையும், ஆர்கானிக் ட்ரீட்மெண்ட்ஸ், ஆர்கானிக் மெடிசன்ஸ் கிரியேட் பண்ணுறதையும் ரிசர்ச்சர்ஸ் நிறைய கவனம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அது நிறைய டெவலப் ஆகும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கலாம்.